சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்ச கேட்டா தான் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா தின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு என்னை பாரமா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா பிள்ளைங்கன்னா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு பேசணும் சில பிள்ளைங்க 10 மாசத்துல பேசும் இன்னும் சில பிள்ளைங்க 1 வருஷத்துல பேசும் இன்னும் சில பிள்ளைங்க 1.5 வருஷத்துக்கு மேலதான் பேசும் ஆனா பெத்தவங்களுக்கு பயமா இருக்கும் 1.5 வருஷம் ஆச்சு என் பிள்ளை இன்னும் பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னுட்டு குப்பாத்தா எடுத்துக்கிட்டு ஓடியாந்தா நான் சொன்னேன் இது என்ன பெரிய விஷயம் அவ பேச ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நீ என்ன செய்வ அவ பாட்டு மட திறந்தாப்புல பக 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 பகன்னு பேசிக்கிட்டே இருக்க போறா இல்லாத்தா அவ இன்னும் பேசவே இல்லை உடனொத்த பிள்ளைங்களாம் அப்படி பேசுதுங்கன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் சொன்னேன் தேன் பாட்டில் இருக்குல்ல அதை ராத்திரி எடுத்து பனியில வச்சிடணும் ராத்திரி முழுசும் மூடியே இருக்கட்டும் மூடி பனியில வச்சிருக்கணும் காலையில எழுந்து அந்த தேனை எடுத்து பிள்ளைக்கு நாக்கில் தடவிக்கிட்டே வா நல்லா பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓட ஆரம்பிச்சிட்டா என்னடின்னு கேட்குறேன் தேனை வாங்க ஓடுறேன் அப்படின்னு ஓடுறா அவ்வளவு ஆசை அவ மக அவ்வளவு சீக்கிரம் பேசணுமா பேசிடுவா அதுல சந்தேகமே இல்லை பிள்ளைங்களை பத்தி சொல்ற போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது தா இந்த மஞ்சாடி விதைய வச்சு ஆடுறோம்ல இதை குந்துமணின்னு கூட சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இம்பட்டு குந்துமணியை நல்லா குமிச்சு வச்சு பிள்ளைங்களை எடுத்து அலைய சொல்லுவாங்க அதுல ஏதோ மருந்து சக்தி இருக்குதான் பிள்ளைங்களோட கைக்கு நல்லதான் அதனாலதான் அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க பெரியவங்க நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுப்புட்டோம் அது சரி இந்த பிள்ளைகளை பத்தி சொன்னேனே எப்ப பாரு இடுப்புலயே சுமந்துகிட்டு இருக்கிற இந்த அம்மாமார்களுக்கு குறுக்கு வலிக்கும் இல்ல அந்த குறுக்கு வலிக்காம இருக்க நல்ல பலமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான களி சொல்றேன் கேட்டுக்கிடுங்க இம்பிட்டு மெந்தியம் இம்பிட்டு உளுந்து இம்பிட்டு அரிசி எல்லாத்தையும் தனித்தனியா ராத்திரி ஊற வச்சிருங்க காலையில எழுந்து மெந்தியத்தை தனியா உளுத்தம்பருப்பை தனியா அரிசியை தனியா நல்லா அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கிண்டணும் களி ஆட்டமா கிண்டணும் நல்லா கெட்டியா வரும்போது நல்லா அப்படியே மெந்தியம் மணத்துக்கிட்டு நல்லா இருக்கும் அந்த களியை அப்படியே வழிச்சு ஒரு தட்டுலையோ இலையிலையோ போட்டு ஒரு குழி குழிச்சுக்கிட்டு அதுல இம்புட்டு கருப்பட்டியை பொடி பண்ணி போட்டு பொடி பண்ணி கூட போட வேண்டாமங்க அப்படியே போட்டிங்கன்னா உருகிடும் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்தி அப்படியே சுட சுட எடுத்து உருட்டி அப்படி வாயில போட்டுடணும் கையில தொட முடியலன்னா பச்சை தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த களியை சுட சுட எடுத்து சாப்பிடணும் குறுக்குக்கு அவ்வளவும் பலம் ஒரு பிள்ளை இல்லைங்க 4 பிள்ளைங்களை இடுப்புல வச்சுக்கிட்டு நல்லா டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டே பாடுறா முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ